ஸ்டடி இன் சிங்கப்பூர், மொரிசியஸ், ஈஸி என்ட்ரி டு கனடா, யூகே, ஈரோ, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 8807984342. லகரம் நேர்கள் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழ் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் பிரிவு சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழ் கட்சியை சார்ந்த சாட்டை துறை முருகன் இடும்பவனம் கார்த்தி மீது வந்து எண்ணெய சோதனை, எண்ணெயை வந்து நேரடியாக வந்து விசாரணை செய்யணும் அப்படிங்கிறதுனால எண்ணெயை விசாரணைக்கு அழைச்சி செல்லப்பாங்க. அந்த விசாரணையோட இன்றைய நிலை என்ன சார்? எதன் காரணமாக வந்து எண்ணெயை வந்து நாம் தமிழ் கட்சி சோதனை நடக்கும்? இல்லை, நாம் தமிழ் கட்சி மாநில நிர்வாகிகளுக்கு வந்து எண்ணெயை வந்து ஓமலூரில் வந்து இரண்டு நபர்கள் வந்து 2 வருஷத்து முன்னாடி வந்து மாநில போலீஸாரை வந்து கைது செய்யப்படுறாங்க. அந்த என்ன குற்றச்சாட்டுனா, அவங்க வந்து கூகுள் பார்த்து, கூகுள் செயலியை பார்த்து வந்து துப்பாக்கியை வந்து தயாரிக்க முயற்சி பண்ணதா அவங்க மேலே குற்றச்சாட்டு. அந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு அந்த சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது, விசாரணை நிலுவையில் இருக்கும்போது, அந்த வழக்கிலே வந்து இப்போது வந்து குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை இருக்குது. அந்த 2 வருடம் கழித்து அந்த எண்ணெயை வந்து அந்த விசாரணையை வந்து அவங்களுடைய விசாரணையை அவங்க மேற்கொள்றாங்க. அவங்க ஒட்டுமொத்த அந்த வழக்கினுடைய முழு விசாரணையும் அவங்களே கையில் எடுத்துக்கிறாங்க. அப்போது அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சில விவரங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால் வந்து இவங்களுக்கு என்னென்னா, வந்து என்ன மாநில நிர்வாகிகள் சாட்டை துறைமுருகன், இசை மதிவாணன், இடும்பாவரம் கார்த்தி, அப்புறம் தென்னங்கம் விஷ்ணு, அப்புறம் கோவை முருகன், இவங்களுடைய இவர்கள் மீது என்னென்னா அவங்களுக்கு வந்து சில இந்த வழக்கு பற்றிய சில விவரங்கள் தேவைப்படுது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாட்சிகளை விசாரிக்கக்கூடிய 160 சிஆர்பிசி அடிப்படையில், அந்த பிரிவின் அடிப்படையில் தான் வந்து சம்மனே கொடுக்குறாங்க. வேணா, உங்களுக்கு நல்லா தெரியும், என்னைய வந்து ஒருத்தரை வந்து குற்றவாளியாக வந்து பார்க்கும்போது அவங்க விசாரணைக்கெல்லாம் வந்து கூப்பிட்றது வந்து ரொம்ப அரிது. இந்த இவங்களை வந்து கூப்பிட்டதே வந்து சாட்சியாக இந்த விசாரணை, அது சம்மந்தப்பட்ட நபர்கள் சில தகவல்கள் அதனுடைய அவங்களுக்கு தேவைப்படுது. ஆகவே வந்து அதில் சாட்சியாக தான் வந்து நீங்கள் வாங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லாவே தெரியும், 10 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தீவிரமாக வந்து அவங்களுடைய விசாரணை நடத்துனாங்க. அதுலேயும் வந்து சாட்டை துறைமுகங்களே சொல்லியிருக்காரு, மிக கண்ணியமாகவும் ரொம்ப நாகரிகமாகவும் வந்து நடத்துனாங்க அப்படின்ட்டு. அப்படி அந்த விசாரணை முடிவில் வந்து அவங்க வந்து கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம், நீங்கள் வந்து உங்களுடைய சாட்டை துறைமுகன் வந்து அவருடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஒட்டுமொத்த வீடியோக்களும் எங்களுக்கு அதே ஒரு ஒரு காப்பி, அதாவது அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காப்பி எனக்கு வந்து எங்களுக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து 91 சிஆர்பிசி படி வந்து அவங்க வந்து குறிப்பிட்டு சாட்டை துறைமுகனோட வீடியோ மட்டும் கேட்காதுன்றாங்க. அவருடைய யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும், அது வந்து அரசியல் ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் ரொம்ப பரபரப்பான ஒரு சேனல். அவங்களுக்கு என்னென்னா, அந்த சேனலுடைய ஒட்டுமொத்த வீடியோ அவங்க குறிப்பிட்டுலாம் கேட்கல, இது ஒரு விசாரணை ஒரு பகுதி தான். இடும்பவனம் கார்த்திகும் சேனல் வச்சிருக்காங்க, அவங்கள வச்சு அவங்களோட அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நான் தான் சொன்னேன், அந்த பாப்புலாரிட்டி வைஸும் இப்போ சரி, அவங்களுக்கு எல்லாமே வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருக்கலாம். ஆனால் இவரது வந்து அவங்க கேட்டது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து எங்களுக்கு வந்து அதனுடைய என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கிறது வரைக்கும் கிட்டத்தட்ட 1500 வீடியோஸ் வந்து அவர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அது அதனுடைய காப்பியை வந்து அவங்க வந்து முறைப்படி அவங்க 91 சிஆர்பிசியில் நோட்டீஸ் கொடுத்து தான் கேட்டாங்க. அதனுடைய அடிப்படையில், ஏன்னா நாங்கள் வந்து எந்த விசாரணையும் சந்திக்க தயாராக இருந்தோம். அதனால் எங்களுக்கு, ஏன்னா எங்ககிட்ட எந்த விதமான பயமும் இல்லை, எந்த விதமான நெருடலும் கிடையாது. ஆகவே அதனால தான் சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதின் ஒரு பகுதியாக தான் அவர் வந்து போன வாரம் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த ஒட்டுமொத்த 1500 வீடியோவையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள்ட்ட ஒப்படைச்சார். இல்லை, இப்போ சாட்டை துறைமுகம் குறித்து செய்திகளில் வெளியானது என்னன்னா, அவர் வந்து மீண்டும் புரட்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி வெளிநாடுகளில் இருந்து பணம் வாங்குறதா ஒரு குற்றச்சாட்டு. மொத்தமான குற்றம் இது, ஒட்டு மொத்தமாக இது வந்து அரசியல் எதிரிகளால் வந்து கண்டிப்பாக, அதான் அன்றைக்கே நாங்கள் வெளியில் வந்து அவர் பேட்டியிலே நாங்கள் சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக அவதூறு வழக்கு தொடர்வோம், அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி உரிய தண்டனை வாங்கி. அதே மாதிரி நாம் தமிழ் கட்சி எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் தொடர்ந்து என்னையே அவரை சாட்சியாக விசாரணை செய்த ஒரே காரணத்தை அடிப்படையில் கட்டுக்கதைகளும் அபத்தமான பொய் செய்திகளும் அது பெரிய ஊடகங்கள் முதல் சிறிய ஊடகங்கள் வரை அது செய்து வருகின்றன. அவை எல்லாமே எங்களுடைய அரசியல் எதிரிகளினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஊடகங்கள், அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நான் பேர் சொல்ல விரும்பலை,
அந்த அப்படியான தொடர்ந்து அவர்கள் வந்து அந்த அந்த இந்த செய்தியை வந்து ஏன்னா அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்குறாரு, அவர் வந்து கட்சி உள்ள வந்து கலகம் ஏற்படுத்த முயற்சிக்கிறாரு, இப்படி வந்து தொடர்ந்து செய்தி வருகிற நோக்கமே அவர்கள் ஏதாவது இதுல வந்து இதை அந்த வந்து குட்டையில மீன் கொலம்பிய குட்டையில மீன் பிடிக்கலாமா நம்ம எதிர்பார்ப்போம், அந்த கதை தான். ஆகவே அது நடக்காது, ஆனா அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளும். அதே செய்திகள்ல வந்து சாட்டை துரைமுருகன் கட்சி நாம் தமிழ் கட்சி இரண்டா பிரிச்சுட்டு வந்து ஆயுத புரட்சியில ஈடுபட போறாருங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அது என்ன சார் அதா இருக்கு? அதுதான் சொல்றேன், இதை விட இன்னும் அதிக கூட ஏதாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே ஒட்டு மொத்தமான அபத்தமான வந்து குற்றச்சாட்டு, அடிப்படை இல்லாத செய்தி. நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து விவசாய சின்னம் பறிப்பினதாக இருக்கட்டும், எண்ணெய சோதனை இருக்கட்டும், தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சி மீதான அழுத்தத்துக்கான காரணம் என்ன? இல்ல உங்களுக்கு மிக தெளிவா ஒரு விஷயம் தெரியும், இரண்டு தேசிய கட்சிகளையும் மிக தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாங்கள் தான். அது பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசாங்கம் தான் சரி, நாங்கள் மட்டும்தான் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மட்டும்தான் மிக தெளிவாக ஒரு கருத்தை வந்து அடிக்கடி வந்து சொல்லியிருக்கார், காங்கிரஸ் தமிழர்களுடைய விரோதி ஆனால் பாஜக மனித குல விரோதி என்ற கருத்தை மிக தீவிரமாக பதிவு செய்த ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். இரண்டு தேசிய கட்சிகள் மற்றும் மாநிலத்தை ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாங்கள் மிக தீவிரமாக களத்திலே எதிர்த்து வருவதால் அரசியல் காரணங்களுக்காக இப்படி பல்வேறு அழுத்தங்களை நாங்கள் எதிர்பார்த்தது தான். இது வந்து எங்களுக்கு அதுவும் தேர்தல் நெருங்கும் போது இது இன்னும் அதிகமான நெருக்கடிகளும் சிக்கல்களையும் அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அதை நாங்கள் மிக அதாவது நேர்மையாக மிக தீவிரமாக எந்த அழுத்தத்தையும் எதிர்கொள்ள தயாராக. இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி வந்து பிஜேபி இருக்கு அப்படின்னு சொல்ல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதே மாதிரி திமுகவும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன் எந்த கேள்வியை கேட்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாங்க. இது திமுக என்னன்னா மாநில சுயாட்சி பெறுதா என்ஐஏவுடைய சோதனைகள் வேற எங்கேயோ நடக்கும் போது அவங்க மிக தீவிரமா எதிர்த்து அறிக்கையெல்லாம் வர்றாங்க, அதே தமிழ்நாட்டில் நடக்குது, அதுவும் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளை புரிய வச்சு நடத்துறாங்க. அதையே நீங்க அப்ப ஆதரிக்கிறீங்களா? உங்களுடைய மௌனம் என்ன சொல்லுது? அப்ப என்ஐஏ சோதனையை நான் ஆதரிக்கிறோம் அப்படின்றதான் உங்களுடைய மௌனமா? அதுக்கு தான் அவங்க வந்து பதில் சொல்ல வந்து இது வரைக்கும் வந்து முன் வரல. இப்போ இது பாஜக அழுத்தமா இல்லையா என்பது வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு அதை பத்தி எதுவும் நாங்கள் சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னும் அதை பத்தி அந்த தேர்தல் சின்னம் பத்தியான பிரச்சனை இன்னும் முடிவு பெறவில்லை. ஆகவே அதை முந்தி கொண்டு போய் எதையும் குற்றச்சாட்டு சொல்ல நாங்கள் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் சீமான் அவர்கள் யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே வராரு. ஆரம்பத்துல இருந்து அவர் அண்ணன் செந்தமன் சீமான் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு வராரு. நம்மளுடைய நோக்கம் வந்து என்னன்னா அவன் வந்து பிற கட்சிகளை வந்து விமர்சிப்பதும் அந்த கட்சியோட உள்கட்சி நிகழ்ச்சிகளை பத்தி நம்ம பேசுவதும் வந்து நம்ம கிடையாது. நாம் அதற்காக கட்சி ஆரம்பிக்கவில்லை. 2009 ஈழப்படுகொலையிலிருந்து ரத்தத்தின் சாட்சியாக நாம் ஆரம்பித்த கட்சி இது. நாம் நமக்குன்னு தெளிவான ஒரு கொள்கை உண்டு, தெளிவான பார்வை உண்டு, அதை நோக்கி தான் பயணிக்க வேண்டும். சில தம்பிகள் யாராவது வந்து ஆர்வ கோளாறு காரணமாக விசிகாவையோ பாமகவையோ வந்து தேவையில்லாமல் விமர்சிப்பதை அதை கருத்து மோதல் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு விசிகாவிலும் சில நபர்கள் வந்து கடுமையாக வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்படி தனிப்பட்ட முறையில் வந்து தாக்கிலாம் வந்து பேசுகிறாங்க, பதிவிடுறாங்க. ஆனால் அது வந்து நம்ம வந்து என்னென்னா கருத்தால் தான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு தான் அவர் அண்ணன் சொல்லியிருக்கார். மற்றபடி அவர்களை போய் வந்து அவருடைய உள்கட்சி விவகாரங்களை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்வதை தவிர்க்கணும்னு அவர் இப்போ சொல்கிறது மட்டும் இல்லை, ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. சாட்டை துரைமுருகன் வந்து விசிகாவை விமர்சனம் பண்ணியிருந்தாரு, அதே நேரத்தில் சவுக்கு சங்கரையும் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ந்து எண்ணெய சோதனை விவசாய சின்னம் பறிப்போற நிலை இருக்குது, கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்கறதுனாலதான் இந்த இதெல்லாம் செயல்படுறாங்க. அப்போ வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து அமைதியா இருக்கணுங்கிறதுனாலதான் சீமான் வந்து இந்த மாதிரி பேசாம இருங்கன்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, என்ன சாட்டை துறைமுருகன் வர வாங்கிட்ட வந்தாரு, இவங்களும் விமர்சனம், அவங்கள் வைக்கிற கருத்துக்கள் சில அதுவும் சில அவதூறா சில கருத்துக்கள் வரும்போது அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக தான் அவர் வந்து பேசுறத தவிர மற்ற நோக்கம் எதுவும் கிடையாது. இன்னொன்று கூட்டணி வைக்கிறதுக்காக வந்து நிர்பந்தங்கள்ன்றது வந்து அது மிக தெளிவா வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காரு.
எந்த காலகட்டத்திலும் அதுவும் இப்போ வந்து நாங்கள் வந்து கூட்டணியை வைக்க மாட்டோம், கூட்டணி இல்லாமல் தனித்து தான் போட்டி அப்படின்றத வந்து மிக தெளிவாக வந்து குறிப்பிட்டுள்ளார். அந்த அடிப்படையில் அவங்களுக்கே தெரியும் வந்து எந்த நெருக்கடி கொடுத்தாலும் எந்த வந்து பலனும் வந்து ஏற்படாதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படி இப்போ சாட்டைத்துறை முருகன் வந்து வந்து அவர் வந்து விசிகா வந்து விமர்சனம் பண்ணுறாரு, இல்லை வந்து மற்ற வந்து எதிரணிகளை வந்து விமர்சனம் பண்ணுறாருன்றதை நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் மீது வந்து தொடுக்கப்படும் அவதூறுகளை நீங்கள் பாருங்க. அது நானே சில இப்போ வந்து வீடியோஸும் சில போஸ்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் கருத்து ரீதியாக மோதலாம், ஆனால் அவதூறுன்றது தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவரை பற்றியும் பேசுறதுன்றது அது வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார். சரி, அப்படி ஒரு அவதூறு வருது, அவர் அமைதியாக இருந்தாருன்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க, அப்போ உண்மைதான் போகுது, அவர் ஒன்றும் பேசவே மாட்டார், அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அவர் அந்த கட்டாயத்தை ஏற்படுத்துறது யார், அவருடைய எதிராளிகள். ஆகவே அவர் வந்து அவர் வந்து கட்சியினுடைய அனைத்து சட்டத்திட்டங்களும் எல்லாரும் கட்டுப்பட்டவர்கள், அண்ணனுடைய பேச்சுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டவர்கள். ஆனால் சில சூழ்நிலைகளில் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தின் அடிப்படையில் அவர் பேசுகிறார். நாம் தமிழ் கட்சிக்கு தொடர்ந்து சோதனைகள் வந்துட்டு இருக்கும்போது 2024 தேர்தல் வருது, நாம் தமிழ் கட்சி தேர்தல் பணி எந்த அளவுக்கு செயல்பட்டுருக்காங்க? தேர்தல் நாங்கள் வந்து தேர்தல் பணியை மிக தீவிரமாக வந்து இப்போ இல்லை, நாங்கள் வந்து எங்களுக்கு அதை நாடாளுமன்ற தேர்தல் வந்து மே மாதத்துக்குள் அதனுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளும் முடிக்கப்படும்ன்றது எங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆகவே நாங்கள் வந்து முதல் முதலாகவே நாங்கள் வந்து தேர்தல் பணி தீவிரம் ஆரம்பித்தோம். அதாவது ஒவ்வொரு வேட்பாளர் தேர்வு வந்து தீவிரமாக நடந்துட்டுருக்கு. பல்வேறு தொகுதிகளில் வந்து அண்ணன் வந்து வேட்பாளர்களையும் வந்து சுட்டி காட்டியிருக்காரு, அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கடந்த 2 மாதமாக எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் மிக அழுத்தமாக சொன்ன விஷயமே கிளை பொறுப்பாளர்கள் ஒன் பூத் 10 யூத் அப்படின்ற அந்த ஸ்லோகத்தையும் வந்து மிக தெளிவாக வந்து உள்கட்சி நடவடிக்கைகள் உள்கட்சியில் நடக்கிற கூட்டங்களில் அவர் மிக தெளிவாக வந்து அதை வலியுறுத்தி வந்துட்டு இருக்காரு. அந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி தான் நாங்கள் மிக தீவிரமாக செல்வோம். இப்பொழுது கூட வந்து 40 நாடாளுமன்ற தொகுதிக்கும் சட்ட ஆலோசகர்கள் வந்து நாங்கள் நியமிச்சிருக்கோம். அது இல்லாமல் தலைமை சட்ட ஆலோசகர்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. 2024 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எத்தனை தொகுதிகளை வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? எங்களுடைய வந்து மிக தீவிர உழைப்பு, எங்களுடைய முயற்சி 40 தொகுதிகளும் வெல்ல வேண்டும் என்றுதான். இனிமேல் வந்து சதவீதம் வந்து உயர்த்துவது அப்படி என்பதெல்லாம் நாங்கள் கடந்து விட்டோம். வெற்றியை நோக்கி தான் எங்களுடைய பெயர். சரிங்க சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.